பழனி மலைக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலையில் முதல் கால வேள்வி தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருகிற 27ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கியது. இதில் காலையில் பாத விநாயகர் கோவிலில் பரிவார துணை தெய்வங்கள் திருக்குடங்கள் அலங்கரிக்கப்பட்டு வேள்வி சாலை புகுதல் நடைபெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அஷ்டமந்தனம் செய்தல், அர்த்த மண்டப பணிகளுக்காக மூலஸ்தானம் திரையிடப்பட்டது. முன்னதாக பாரவேல் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்டு இறை திருக்குடங்களில் மூலவர் அருள் சக்தியை திருக்குடங்களில் எழுந்தருள செய்து உள்பிரகாரத்தில் உலாவர செய்யப்பட்டது. பின்னர் திருக்குடங்கள் கார்த்திகை மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலைக்கு எழுந்தருள செய்யப்பட்டது. அங்கு 90க்கும் மேற்பட்ட யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 100க்கணக்கான வேத விற்பன்னர்கள் மந்திரம் ஓது முதல் கால வேள்வி தொடங்கியது. மூலவருக்காக அமைக்கப்பட்ட பிரதான மேடையில் திருக்குடங்கள் எழுந்தருள செய்யப்பட்டு தீபாரதி நடைபெற்றது. தொடர்ந்து தேன், நெய், காய்கள், பழங்கள் என 12 விதமான மூலிகைகளால் பூர்ணாகுதி வேள்வி நிறைவு செய்யப்பட்டு மகா தீபாரதி நடைபெற்றது. வேள்வி சாலையில் ஓதுவார்கள் 12 திருமுறை பாடல்களை பாடினர்.